வணக்கம்ல. இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி சாகித்யா அகாடமி யாரெலாம் வந்து பெற்றாங்க, அதே மாதிரி எந்தெந்த நூல்கள்லாம் கிடச்சிது அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 1955 வரையும் வாங்கினவங்க பேர் ப்ளஸ் நூல்கள் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் இருக்க வீடியோலாம் வந்து மீதி இருக்கிற வருஷத்தையும் ஸோ ஷார்ட்கட்டையும் வந்து போக நாங்கள் போடுவோம். ஸோ இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் இது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வழங்க அனுப்பிச்சிருக்குமா அவங்க டிஎன்பிஎஸ்சி பார்க் யூடியூப் சேனல். அதே மாதிரி ஷார்ட்கட்டை பொறுத்த வரையும் நாம் வந்து ஒரு தடவை வீடியோ பார்க்குறது மூலமாக வந்து அதை நமக்கு மெமரைஸ் ஆகாது. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்டில் வந்து செப்பரேட் நோட் போட்டு அதை நீங்கள் அது ஷார்ட்கட் மட்டுமே தனியாக நீங்கள் எழுதும்போது அதை நீங்கள் அடிக்கடி பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து மெமரைஸ் ஆகும். அதுதான் வந்து ஷார்ட்கட். என்ற இதற்குள் பார்ப்போம். பிறன்மனை நோக்காத பேரண்மை சான்றோர் கரண் என்றோ ஆன்றோ ஒழுக்கு. இதோட தெளிவரை வந்து வேறொருவன் மனைவியை காம எண்ணத்துடன் நோக்காத பெருங்குணம் அறநெறி மட்டுமன்று அது ஒழுக்கத்தின் சிகரமாகும் அப்படின்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அடுத்து நம்ம டிஎன்பிஎஸ்சி பார்க்கில் ஆன்லைன் டெஸ்ட் வச்சுருப்போம். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 5 டெஸ்ட் ப்ளஸ் வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ். ஸோ ஜஸ்ட் 100 ரூபீஸ் மட்டும்தான் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த லிங்க் வந்து வெப்சைட் அட்ரஸ் டைப் பண்ணிங்கன்னா அதை டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். ஆஃப்லைன் பேமெண்ட் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு நீங்கள் உங்களுடைய பேஸ்லிப் ப்ளஸ் வந்து உங்களுடைய நேம் ஃபோன் நம்பர் இமெயில் அட்ரெஸ்ஸாக நீங்கள் tnpscspark@gmail.com அனுப்புறது மூலமாக உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் அனுப்புறது மூலமாக உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் மெயிலாக வந்து டெஸ்ட்டுக்கு 2 நாள் வரும். ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து கன்ஃபர்மேஷன் வந்து மெயிலாக வந்து உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இதாக வந்து நம்ம டெஸ்ட் டேட்டு. ஸோ இந்த ஏழாம் தேதியில் வந்து ஒரு டெஸ்ட்டு வந்து நீங்கள் குரூப் ஃபோர் எப்படி எழுதிக்கலாம் அந்த மாதிரி ஃபுல் ப்ரிப்பரேஷனோட எழுதுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த டே பை டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெவலப்மெண்ட் நல்லா தெரியும். அதுதான் நாங்கள் 5 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஆண்டு நூலோட பெயர் நூலாசிரியர் பெயர். ஆண்டு வந்து 1955 தமிழ் இன்பம். இதை வந்து எழுதினர் வந்து சேதுப்பிள்ளை. அடுத்தது 1956 அலைவோசை. இதை நூலாசிரியர் பெயர் வந்து கல்கி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்டே ரொம்ப பெருசாக இருக்குது இதனால் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் இங்கே கொடுத்துருக்கிறது 2-3 வார்த்தை தான். இதை வந்து ஒரு சென்டென்ஸாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் தான். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அதாவது அந்த கொஸ்டின் வரும்போது அதை அந்த டைமில் அந்த மைண்ட்லேயாச்சும் இந்த வார்த்தை வரும். புரியுதா? அதுக்காக தான் அது கொடுக்கறது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது உங்கள் இஷ்டம். நீங்கள் வந்து மெமரைஸ் பண்ணாலும் பண்ணலாம், இல்லைனா வந்து உங்களுக்கு எந்த டைப் பண்ணுறோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து நான் வந்து உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ண விரும்பலை. உங்களுடைய இஷ்டத்துக்கு எந்த மாதிரி நீங்கள் படிக்கிறது பிடிச்சிருக்கோ அதையே நீங்கள் படிங்க. இது வந்து என்னோடய ஸ்டஃப்பை நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். சரி, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம ஞாபகம் வச்சிங்கன்னா சேதுவின் தமிழ் ஓசை கல்கியை இன்புட்டுறது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்டென்ஸ். ஸோ இதில் வந்து எப்படி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக ஒரு சென்டென்ஸ். சேதுவோட தமிழ் ஓசை கல்கி இன்புடுறது. அப்போ சேது ஒன்று வந்தோடனே நம்ம சேதுப்பிள்ளை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது தமிழ் அப்படின்னு இருக்கா நம்ம தமிழ் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது ஓசை இருக்குது பார்த்திங்களா நம்ம அலை ஓசை அப்படின்ற ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது கல்கி, கல்கி இங்கே வந்துருச்சு. ஸோ ஒருவேளை தமிழ் அதுக்கப்புறம் என்ன வரலாம் இங்கே இன்பம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஜஸ்ட் சென்டென்ஸ் தான், புரியுதா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா 1958 சக்கரவர்த்தி திருமகன் இது ஒரு எழுதின இது வந்து பார்த்திங்கன்னா அவரோட நூல் பேர். அடுத்தது நூலாசிரியர் பேர் வந்து சி ராஜகோபாலாச்சாரியார். ஸோ இதுக்காக நம்ம கொடுத்துருக்க ஒரு ஷார்ட்கட் தான் சக்கரவர்த்தி திருமகன் ராஜாவாக மாறினான். சக்கரவர்த்தி திருமகன் ராஜாவாக மாறினான். ஸோ இங்கே சக்கரவர்த்தி திருமகன்றது நூல் பேர், ராஜாவாக நம்ம வந்து ராஜகோபாலாச்சாரியர் அப்படின்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். அடுத்ததாக 1961 அகல்விளக்கு. நூலாசிரியர் பேர் மு வரதராசன். 1962 அக்கறை சீமையிலே. நூலாசிரியர் வந்து மீபா சோமு. 1963 வேங்கையின் மைந்தன். நூலாசிரியர் வந்து அகிலன். இப்போ இந்த இயர் பொறுத்த வரையும் நான் வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறது வந்து 1955. ஸோ 56-57 கேப் இருக்குது. அப்போ அப்புறம் 58. அதனால தான் வந்து இந்த ஷார்ட்கெலாம் நான் கேப் விட்டுருக்கேன். ஒரே ஐடியா பண்ணலாம், பட் இந்த கேப் இருக்கணுன்றதுக்காக தான் ஸோ நான் கேப் விட்டுருக்கேன், சரியா? அதனால் பென்சிலை கூட நீங்கள் ஷார்ட்டாக எழுதிக்கோங்க 2 அப்படின்னு எழுதும் மூலமாக உங்களுக்கு தெரியும் அதில் வந்து 2 இயர் கேப் மிஸ் ஆகுது அப்படின்றத. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் உங்களுக்கு 61-63 வரையும் வரும், சரியா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருந்தா பார்க்க போகிறோம். அதாவது இதுவும் ஒரு ஷார்ட் மாதிரி தான், அதாவது என்ன சொல்கிறது ஒரு சென்டென்ஸ் தான். வரதராஜன் அகல் விளக்கை சோமநாதருக்காக அக்கறை சீமையில் ஏற்ற அகிலமெங்கும் வேங்கையின் ஒளி பரவையது.
பெருசாக இருக்க மாதிரி இருக்கா, சரி விடுங்க. பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டாக வரதராஜன்ற ஒருத்தர் வந்து அகலவேலுக்கு போயிட்டு அக்கறை சீமையில் போய் ஏற்றுறாரு. அதோடைய அதோடைய ஒளி வந்து பார்த்திங்கன்னா எங்களையும் பரவுது. ஸோ அதுதான் வந்து இங்கே கொடுக்கறது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வரதராஜன் அப்படின்னும் போது நம்ம இங்கே வரதராஜன் அப்படின்ற ஒரு பேரை கடை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அகல் விளக்கு. ஸோ பக்கத்தில் பக்கத்தில் தான் வரும் சென்டென்ஸ் வந்து, அவருடைய ஒர்க்கும் நூலும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் தான் வரும். ஸோ அகல் விளக்கு இல்லையா. அடுத்தது சோமநாதருக்காக. இங்கே நம்ம என்ன பண்ணோம், அதை சோமு அப்படின்னு மாற்றிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா விளக்கு ஏற்றுனா நம்ம சோமுக்கு ஏற்றுனா தெரியாது, சோமநாதர்னா வந்து நமக்கு தெரியும் யார் அப்படின்னு சொல்லி. ஸோ சோமநாதர் புரியுதா, அதனால ஃபோட்டோவே இங்கே அப்லோட் பண்ணுறோம், போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ சோமநாதருக்காக விளக்கு ஏற்றினார். ஸோ இப்போ அக்கறை சீமையிலே சோம் வந்துட்டாப்புல, அடுத்தது அக்கறை சீமையிலே விளக்கு ஏற்றுறாப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா அகிலமெங்கும், அகிலம் அப்படின்னு வருதா நம்ம அகில ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் வச்சுட்டு வேங்கையின் ஒளி அப்படின்றக்கா நம்ம வேங்கையின் மைந்தன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். வேங்கையின் ஒளி எங்கே பற்றிலும் பரவது பாருங்கள், அதான் அவ்வளோதான். அடுத்தது இங்கே பாருங்கள், 65 1965 ஸ்ரீ ராமானுஜர் நூலாசிரியர் பேர், நூலோட பேர் ராமானுஜர், நூலாசிரியர் பேர் வந்து பி ஸ்ரீ ஆச்சாரியா. அடுத்தது 1966 வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, நூலாசிரியர் பேர் வந்து மா போ சிவஞானம். அடுத்தது 1967 வீரர் உலகம், இதை வந்து எழுதினர் வந்து பார்த்திங்கன்னா கி வா ஜெகநாதன், ஜெகந்நாதன். சரி, இப்போ இவங்க பேர் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டுதான் நாம் பார்க்க போகிறோம். இதுவும் அதே மாதிரி ஒரே சென்டென்ஸ் தான். ஆச்சாரியா ராமானுஜர் வள்ளலாரிடம் பெற்ற சிவஞானத்தை உலக ஜனங்களுக்கு அளித்தார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரியன்றது சும்மா ஒரு பேரிடமே நீங்கள் வச்சுக்கோங்க, ஆச்சாரியா ராமானுஜர் அப்படின்னா ஆச்சாரியா பேர் ராமானுஜர்ன்றது நூலோட பேர். அப்புறம் வள்ளலாரிடம் பெற்ற வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு, சிவஞானத்தை சிவஞானம் ஏற்றியவர் உலக ஜனங்களுக்காக. ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணீங்க, வீரர் உலகம் அப்படின்னு வீரன் மட்டும் நம்ம ஏற் பண்ணிக்கணும் சரியா, வீரர் உலகம் அப்படின்னு வச்சு ஜனங்களுக்காக அப்படின்னா ஜெகநாதன், ஜனம் ஜெகன், ஜனம் ஜெகன், அவ்வளோதான். ஸோ இதான் ராமானுஜர் சோழலார் உலகங்களுக்கு கொடுக்குறாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இந்த ஃபோட்டோ மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 1968 வெள்ளைப்பறவை, நூலாசிரியர் பேர் வந்து ஆர் ஸ்ரீனிவாச ராகவன். 1969 வந்து பெசிராந்தையார், நூலாசிரியர் பேர் வந்து பாரதிதாசன். ஸோ இப்போ வந்து நாம் இதுக்கான ஷார்ட்கட்டை தான் பார்க்க போகிறோம். ஸ்ரீனிவாசன் வெள்ளைப்பறவை பாரதிதாசன் மற்றும் பிசிராந்தையாருக்கு பரிசளித்தார். சீனிவாசன் இந்த பையனை வச்சுக்கோங்க, அவன் வளர்க்குற நிறையா பறவையை, அந்த அதில் வந்து வெள்ளைப்பறவை புறாவையும் வளர்க்குறாப்புல. இந்த வெள்ளைப்பறவை வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் மற்றும் பிசிராந்தையார், இது வந்து கதையில் வர ஒரு கேரக்டரு சரியா. பிசிராந்தையார் பாரதிதாசன் வந்து பிசிராந்தையாருக்கு, சரி சீனிவாசன் வந்து இந்த வெள்ளைப்பறவையை பாரதிதாசனுக்கும் அப்புறம் பிசிராந்தையாருக்கும் பரிசீலித்தார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இது எப்படி நம்ம இது பண்ணுறதுனா, இங்கே சீனிவாசன் இருக்கா, அதில் வந்து நம்ம சீனிவாசராகன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். வெள்ளைப்பறவைன்ற ஒரு ஏதோ ஒரு பேர் வெள்ளைப்பறவை. அடுத்து பாரதிதாசன் அப்படின்னு நமக்கே தெரியும், பாரதிதாசன் இவர் தான். அடுத்தது பிசிராந்தையார், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா 1970 1971 1972 1973 ஸோ இந்த வருஷத்தில் கொடுத்தது தான் நம்ம பார்க்க போகிறோம். நூலோட பேர் வந்து அன்பளிப்பு, நூலாசிரியர் பேர் வந்து பு அழகிரிசாமி. 1971 வந்து சமுதாய வீதி, இதை நூலாசிரியர் வந்து பா நா பார்த்தசாரதி. 1972 வந்து சில நேரங்களில் சில மனிதர்கள், நூலாசிரியர் பேர் வந்து ஜெயகாந்தன். 1973 வேருக்கு நீர், நூலாசிரியர் பேர் ராஜம் கிருஷ்ணன். ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான, ஆனால் பார்க்குறதுக்கு பற்றிய பெருசாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டோரி ஆட்டம் தான், நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரிஞ்சிடும். அழகான அன்பளிப்பை சமுதாயம் பார்த்தனுக்கு கொடுத்தது, அதாவது பார்த்தனா கிருஷ்ணர் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் பார்த்தனுக்கு இந்த மாதிரி சமுதாயம் வந்து அன்பளிப்பு, அழகான அன்பளிப்பு, நெய் எண்ணெய் எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து ஜெயம் பெற, ஏன்னா வெற்றி பெற அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனை வந்து வேரோட சாய்க்கும் எண்ணியது இந்த சகுனி கூட்டம், அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் எப்படியோ தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்காகவும், ஸோ பாண்டவர்களை தோக்கடிக்கணுன்றதுக்காகவும் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி எப்படியாவது சாய்க்கணுன்றதும் எண்ணினாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய இது. ஸோ இந்த மூணு இமேஜை வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து புரிய வச்சிடும். ஸோ கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இவரை வந்து சாய்க்கிறதுக்காக இங்கே திட்டம் போடுறாங்க, அவ்வளோதான். ஸோ இதை வந்து நம்ம எப்படிங்க இது பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதாவது அழகான அன்பளிப்பை, அன்பளிப்புன்னும் போது இந்த அன்பளிப்புன்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது அழகான
மாம அழகு 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 அழகிரி, புரியுதா? இங்கே அழகானன் இருக்கு, இங்கே அழகிரி, வேற ஒன்றும் கிடையாது. அடுத்தது அன்பளிப்புக்கு அன்பளிப்பு வந்துருச்சு. சமுதாயம், சமுதாயம்னா நம்ம சமுதாய வீதி, பார்த்தனுக்கிற போது நம்ம பார்த்த சாரதி, பார்த்தனுக்கு வழங்கியது. ஆனால் சில நேரங்களில், நீங்கள் சில நேரங்களில் சில மனிதர்கள் எதுனாலும் ஒன்றும் கிடையாது. சில நேரங்களில் சில மனிதர்கள்லாம் வந்து வெற்றி பெற, வந்து ஜெயம் பெற, அதனால வந்து சில நேரங்களில் அப்படின்ட்டு இருக்கா, அதுக்கு இந்த நூல் வரும். ஜெயம் பெறன்றதுன்றது ஏன் ஜெயம் அப்படின்னா ஜெயகாந்தன்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் நான் ஜெயம் அப்படின்றத இங்கே போட்டிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணனை, கிருஷ்ணன் போது நம்ம ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து வேரோட சாய்க்க எண்ணினார் அப்படின்னா வேருக்கு நீர், வேரோடு வேருக்கு நீர், அவ்வளோதான். ஃபினிஷ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 1974 திருக்குறள் நீதி இலக்கியம், இந்த நூலாசிரியர் வந்து காதா திருநாவுக்கரசு, 1975 தற்கால தமிழ் இலக்கியம், இதை எழுதியவர் வந்து ரா தண்டாயுதம். ஸோ இதுக்கான ஷார்ட்டான இது திருநாவுக்கரசர் திருக்குறள் தற்கால இலக்கியத்தின் தாண்டவம். ஸோ இது வந்து ஒரு சும்மா ஒரு சென்டென்ஸ், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா திருநாவுக்கரசர் அப்படின்னு இருக்கா, அதுக்கு திருநாவுக்கரசர் திருக்குறள், ஸோ திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்னு நினைச்சணும். அடுத்து தற்கால இலக்கியத்தின், இங்கே தற்கால தமிழ் இலக்கியம் இருக்கா, அதை நம்ம இது பண்ணோம். இங்கே வந்து தாண்டவம்ன்ற நம்ம ரா தண்டாயுதம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்பம்தான் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நோட்டில் எழுதி வச்சு நீங்கள் இது பண்ணால் உங்களுக்கு ஈஸியாகிடும். ஓகே நம்மள, இதான் நம்மளுடைய திங்க் பாசிட்டிவ் சேனல். ஸோ பாசிட்டிவான வீடியோஸ் எல்லாம் கிடைக்கும். இதான் நம்மளுடைய லா சம்மந்தப்பட்ட சேனல். ஸோ லா சம்மந்தப்பட்ட யாராக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, ஸோ ஜட்ஜ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ வீடியோஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்காக உருவாக்கப்பட்ட புதிய சேனல். ஓகே நம்மள, இந்த வீடியோ பார்த்த மிக்க மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய யூடியூப் சேனல். ஸோ பக்கத்தில் ஒரு ரிங்கல் இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோ மொபைல் அப்டேட் ஆகும். எல்லாம் டவுட்னா கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இதான் நம்மளுடைய பிளாக் ஸ்பாட், போன வீடியோலாம் வரிசையாக கிடைக்கும். இதான் நம்மளுடைய ஃபேஸ்புக் ஐடி, எப்பவுமே சந்தோஷமாக இருந்தால் உங்களை எக்ஸ்பீரியன்ஸ். நான் மீண்டும் புது ஒரு ஷார்ட்டோடு சந்திக்கிறேன். நன்றி நன்றி நன்றி.